சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை ஆனா கவிஞர் ஆகணும் பாடகர் ஆகணும் அது மாதிரி ஒரு சில திறமைக்கு பாத்தீங்கன்னா இறைவனே அந்த பிறவியில ஒரு விஷயத்தை விஷயத்த கொடுக்கணும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள் வளர் குட்டியா தான் இருக்கும் சுவாமி ஆனா அவருடைய புகழ் வளர்ந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு மன சஞ்சலம் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாலே வரியில சித்திர கவியில அவர் ஒரு பந்தத்தை முருகனோட ஏற்படுத்துறார் எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் சித்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சு எழுத்தை தான் ஃபிட் பண்ணுறார் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா முப்பது கோடிக்கும் மேலே தினமும் இருபத்தி ஏழு தடவை படித்தா ரொம்ப விசேஷம் ஆறு தடவையாவது படிக்கும் வரவிதி திருவ வரு வரணது கருவ கண்ணுல படுறா மாதிரி வச்சுக்கோம் ஏன்னா சில சமயம் நம்ம பிரச்சனைகள் பாவங்கள் தீவினைகள் நல்லதையே கண்ணில் படாம கண்ணுக்குள்ள முருகன் அப்படின்னாலே தைரியமும் சேர்த்து தரக்கூடியவர் தான் ஆனா நிறைய பதிகங்கள் எல்லாமே படிக்கிறோம் குறிப்பிட்டு நல்ல தைரியமா இருக்கணும் அவர் என் கூடவே இருக்காரு அப்படிங்கறத முழுமையா நான் நம்பணுங்கிற மாதிரி ஏதாவது பதிகம் இருந்தா சொல்லுங்க முருகன் அப்படின்னாலே இன்றைக்கி யாரும் திருமுருகாற்று படையெல்லாம் சொல்லுங்கள் ஐயோ அதுக்கெலாம் நேரம் இல்லைங்க ஒரு சில திருப்புகள் பாடல்கள் இல்லை அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகானது தமிழை நம்ம அப்படி வகுத்து பிரித்து படித்தோன்னா தமிழ் மாதிரி அழகே கிடையாது சஷ்டி கவசம் சண்முக கவசம் ஆனால் இதுக்கெலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இல்லையா ரொம்ப வேகமான வாழ்க்கைங்க எங்களுக்கு அவ்வளோலாம் நேரம் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு துதி பாடல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அடியேன் வந்து இங்கே சஸ்திரபந்தம் பற்றி நம்ம நம்ம கலாட்டா டிவைனில் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அது மாதிரி பாம்பன் சுவாமிகள் ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இந்த வழிக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூகுள் மேப்பை நம்புகிறோம் கூகுளுக்கு முன்னாடி நம்ம அப்பாவோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இந்த வழியாக போய்டே உனக்கு வசதியாக இருக்கும் அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்கும் இந்த வழியாக போயிடு அப்படி சொன்னால் நம்புவோம்மாண்ணா எனக்கு தெரியாதே நீங்கள் சொன்ன இடம் வந்துருமான்னா கேட்க மாட்டோம் நம்பிக்கையானவங்க சொன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக பின்பற்றுவோம் அப்படி கடவுள் இருக்காரா அந்த சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு நமக்கு கண் முன்னாடி வாழ்ந்து என்னால் என்னால இப்போ உட்கார்ந்து ஒரு பெரிய கவசம் எழுதணும்னா அது எனக்கு சவாலாக இருக்கும் ஆனால் ஆயிரக்கணக்காக நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காரு அப்படின்னா லேசப்பட்ட விஷயம் இல்லைங்க திரு வாலி அவர்களை பத்தி கூட நம்ம பேசியிருக்கோம் ஒரு பக்கம் இங்க இளமை ததும்பும் ஒரு ட்ரெண்டிங் சாங் இன்னொரு பக்கம் அவதார புருஷன்னு திருமால பத்தியும் பகவத்கீதைய தமிழ பத்தியும் தமிழ்கடவுள் முருகன் பண்ணா ஒருத்தரே எப்படி ரெண்டாவும் இருக்க முடியும்னா அது முடியும் அப்ப சில விஷயங்கள் நம்மை மீறி இப்போ நான் கவிஞனானோன்னா முடியுமானா முடியாது கோயில்களில் ஏதோ இறைவன் கொடுத்த பிக்ஷே நம்ம சொற்பொழிவு செய்கிறோம் ஆர்வத்தோட ஆனா கவிஞராகணும் பாடகராகணும் அது மாதிரி ஒரு சில திறமைக்கு பார்த்தீங்கன்னா இறைவனே அந்த பிறவியில் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் முயற்சியால் வரலாம் தெய்வத்தால் ஆகாதீனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும்னு இருக்குது அதனுடைய சதவீதம் அது மாதிரி வர்றவங்க குறைச்சல் தான் ஆனால் இறைவனே கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த பாடல்கள் தான் நமக்கான மருந்து இன்னைக்கு நம்ம யாருமே பாட்டே எழுதுறதில்லை நமக்கு அந்த அளவு அற்புதமான ஆழமான ஒரு பாடல்கள் எழுதுறதுக்கு யார் காரணம்னா அவங்க தான் அந்த பாடலில் நிறைய பாடல்கள் நம்ம பேசிருக்கோம் கவசங்கள் திருப்புகள் இதெல்லாம் பேசியிருக்கோம் அதே மாதிரி நம்முடைய வள்ளல் சுவாமிகளுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சொல்லப்போனால் இங்கே இங்க பாரிமுனையில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி தெய்வத்தை கூட அவர் தினமும் பாடின பாடல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்போ அவர் சொல்றார் தர்மம் மிகு சென்னைன்னு அவர் சொன்ன வார்த்தை பாருங்களேன் இன்றைக்கும் எங்க இருந்தாலும் சென்னைக்கு வந்தால் அவர் வேலை தேடி பிழைத்து கொள்ளலாம் தர்மம் யாரையும் ரொம்ப பசியோடலாம் கைவிட்டுடாது ஏன் ஒரு பெரியவர்கள் சொன்ன வார்த்தையே பொய்க்காதுப்பா அவரே சொல்லிட்டார்ல தர்மமிகு சென்னைன்னு இருக்கார் ஏதோ ஊர்ல பிறந்த குழந்தை அண்ணன் வீட்டில் வாழறார் பாரிமுனையில அப்பா அவர் சொல்றாரு முருகனை பாடுக்கும் பொழுது தரும சென்னையில் கந்த கோட்டத்து உள் வளர் தான் இருக்கும் சுவாமி ஆனா அவருடைய புகழ் வளர்ந்துட்டே இருக்கும் அதான் கந்த கோட்டத்து உள் வளர் கந்த வேளையன்னு பாடுறார் எனக்கு பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு சின்ன ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வருது அவர் நிறைய பந்தங்கள் என்ன யார் ஒருத்தரை கூட்டின்னு போய் லிங்க்கு தருவாரோ அவரை நான் நம்பலாம் இப்போ நான் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு பெரிய ஆளோட தொடர்பில் இருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க மேடம் எனக்கு அவங்கள சொல்கிறீங்களே அவர் ரொம்ப பிஸிப்பா அப்புறம் பார்த்துக்கலான்னா நான் உங்களுக்கு அவரோட கனெக்ஷன் கொடுக்கவே விரும்பலைன்னு அர்த்தம் ஆனால் நீங்களும் பயன் பெறணும் எனக்கு மட்டும் இல்லை வாங்களேன் நான் காமிக்கிறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்களேன் அவங்க கூட அவங்க அனுபவத்தை சொல்லாங்க நீங்கள் அவங்கள பேட்டி எடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்குமே ஒரு மனசு வேணும் நான் சொல்றது இந்த பிறவியில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் ஆனா முருகன் அப்படின்ற அந்த பரமசக்தி பரம ரகசிய சக்தின்றார் யாரு பாமன் சுவாமிகள் அந்த இரகசிய சக்தியோட நம்மை தொடர்பு படுத்துற நமக்கே பக்தியால போகலாம் முருகனே ஆட்கொள்வார் அதெல்லாம் சரி ஆனால் ஒரு குருமுகமாக போகும் பொழுது உடனே பண்ணணும் ஏன்னா நான் சிபாரிசு செய்கிறவங்க பெரிய ஆள்னா அவங்களை நான் மதிப்பேன் எனக்கு அவங்க தேவையதா இல்லாத ஆள்ன்னா நான் தள்ளி கூட போடுவேன் அப்போ சிபாரிசு செய்பவர் முக்கியம் என்றால் அவர்களுக்காகவாவது நான் விஷயத்த உடனே பண்ணணும் அப்படி முக்கியமா நமக்காக சிபாரிசு செய்த பாமன் சுவாமிகள் நிறைய பந்தங்களை கொடுத்திருக்காரு நம்ம இங்க தொழிலுக்காக சஸ்திரபந்தம் வேல் அப்படின்ற அந்த ஒரு உருவ திருவுருவ படத்தை வைக்கணும்ன்றத பத்தி பேசணும் நிறைய அன்பங்கள் ஆர்வத்தோடு பார்த்தாங்க இப்ப இந்த வேகமான வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இருக்காது வீட்டுல ஏழு எட்டு குழந்தைங்க வருஷத்துக்கு ரெண்டு துணிதான் எடுப்பாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு அந்த அளவானா கொஞ்சம் பொருளாதாரத்தில் பாரதநாடு லக்ஷ்மி தேவியினுடைய அருளால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது ஏதோ ஒரு வேலை பண்ணிடலாம் உணவுக்கெலாம் பிரச்சனை இல்லைப்பா கோயில்களில் கூட உணவு கிடச்சிது ரொம்ப முடியாத நேரமாக பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிரசாதமாக கிடைக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு வேறு என்ன சொல்லவே முடியாது இல்லையா ஆனாலும் இந்த பிரச்சனையை இப்போ நான் பார்க்குறேன் மனோ தத்துவ மருத்துவர்களிடம் போய் நிறைய பேர் கன்சல்ட் பண்ணுறாங்க கவுன்சிலிங் போகிறாங்க இது மாதிரி ஒரு விஷயமே அந்த காலத்தில் இல்லை அப்போ எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லாத மாதிரியான ஒரு மனம் மனப்பதட்டம் எண்ணத்தில் ஒரு மாதிரி படப்பட படம் ஆகிடுச்சு இதை வந்து எங்களுடைய கார்ப்ரேட்டில் நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன் என்னோ தெரிலப்பா ஒரு மாதிரி படப்பட பட படப்படன்னு ஆச்சு சம் ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்போ ஏதோ மனப்பதட்டம் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் கார்லாம் கூட இருக்கும் எனக்கு இதில் இந்த வியாதியோ இந்த இடத்துல வலிக்குது இந்த வியாதியாக இருக்குமோ இல்லை எனக்கு எதா பிரச்சனையா இருக்குமோ இப்படி ஒரு நினைப்பு இந்த மாதிரியா இருக்கக்கூடிய மனப்பதட்டம் ஏதோ ஒரு மன சஞ்சலம் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாலே வரியில சித்திர கவிலா ஒரு ஒரு பந்தத்தை முருகனோட ஏற்படுத்துறார் அதுக்கு பேரு கமல பந்தம் கமலம்னா தாமரை மனத்தை தான் தாமரைன்னு வருவாங்க இந்த தாமரைல பொதுவாக கோயில்கள்ல தான் சுவாமி அந்த தாமரை மேலே உட்காந்து மனசில் இருக்கிற தாமரை யாருக்கான சேர் சுவாமி உட்காரத்துக்கான ஒரு இருக்க பீடம் அதில் நான் பிரச்சனையெல்லாம் ஏற்றி விட்டுட்டேன்னா சுவாமி நின்றுட்டே இருக்காரு இவனை இத்தனை பிரச்சனை இருக்கு எனக்கு இடமே இல்லையே அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு உட்காருங்கன்னு நான் சொல்ல முடியாது தூய்மையா இருந்தா இல்ல சுவாமி அமரணும் அப்ப பிரச்சனைகளை நீக்கி அந்த மனசுக்குள்ள இருக்கிற அழகான தாமரையில சுவாமியை அமர வைக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை நான் ஓட்ட வேண்டும் இதற்கு கமல பந்தம்னு கவி ஞான சம்பந்தரும் இதை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா அந்த சித்திரத்தால ஒரு கவி ஐம்பத்தி ஆறு எழுத் எழுத்துக்கள் இருக்கும் ஆனால் சித்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சு எழுத்தை தான் ஃபிட் பண்ணுறார் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் ஆனால் பலன் பார்த்திங்கன்னா முப்பது கோடிக்கும் மேலே இதுக்கு யாராவது உதாரணமானால் நானே ஒரு உதாரணம் சில சமயம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணால் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போகும்பொழுது முப்பது ரூபாய்க்கு அந்த ஸ்டிக்கரை வாங்கி எங்கள் வீட்டு பீரோலியே ஒட்டிண்டேன் இரவு வேலையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு தடவை நிறைய பேர் துக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறோன்றாங்க துக்கம் வரலன்னு துக்க மாத்திரையெல்லாம் விட ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு மாத்திரை தான் இது அதுக்காக சைடு எஃபெக்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ன்னு உண்டு இதுக்கு எதுவுமே கிடையாது ஆறு தடவை நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் நிஜமாவே ஒரு ரெண்டு மூணு மாதமாக அதை படிக்கிறேன் மனசில் அவ்வளவு தெரியும் முருகன் நான் இருக்கேன்ற மாதிரி இருப்பான் இது சத்தியம் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் அதை நான் ஒட்டிட்டேன் கண்ணில் படுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் படித்தாலே அந்த வார்த்தைகள் வந்துடும் தினமும் இருபத்தி ஏழு தடவை படித்தா ரொம்ப விசேஷம் ஆறு தடவையாவது படிங்க ஒரு வரப்போற நாள்னா செவ்வாள் ஆரம்பிங்க நட்சத்திரம்னா கிருத்திகை இல்ல விசாகம் திதினா சஷ்டி எது வேணாலும் ஆரம்பிங்க பக்கத்துல இருக்கிறது என்னவோ ஆரம்பிங்க இல்லப்பா இன்றைக்கே பண்ண போகிறோம் முருகனுக்கு என்ன நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும்னா எதுவுமே இல்லைப்பா இப்ப கூட ஆரம்பிங்க அதை வாங்கி ஒட்டி கொண்டு இதை குறைந்தபட்சம் ஆறு தடவை படிச்சீங்கன்னா மனப்பதட்டம் என்பதே இருக்காது நிறைய அம்மாக்கள் எல்லாம் கேட்டிருக்கோம் ஒண்ணுமே இருக்காது எட்டு குழந்தைங்களோட நின்ன கொண்டு வந்துட்டேன் இருபது வருஷத்துல அப்படிலாம் சொன்ன அம்மாக்கள்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஓரளவு பணமும் இருக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே நிறைய பேர் இல்லங்களில் கிடையாது ஆனால் எவ்வளோ பயம் குழந்தைங்களோட எல்கேஜி ஃபீஸ்க்கு எல்லாம் பயப்படுறவங்களாம் இருக்கும்ல நம்ம அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தேவையற்ற அத்தியாவசிய விஷயத்துக்கெல்லாம் பயப்படாத இறைவன் நாளைக்கு பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம்னா கமலபந்தம் அதை நான் ஒரு தடவை படித்தும் காமிச்சிடுறேன் வரவிதி திருவ வருதி போனறவ வரனது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பரவ வர பத மருவ வருமதி விரவ இது படிக்க பத்து வினாடிகள் கூட ஆகலை இத கண்ணுல படுறா மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா சில சமயம் நம்ம பிரச்சனைகள் பாவங்கள் தீவினைகள் நல்லதையே கண்ணில் படாம கண்ணுக்குள்ள இப்படி மறைச்சிடும் அதனால நல்லா எங்கேயாவது நம்ம நடமாடக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய அறையாக ஒரு பீரோலையோ இல்ல கதவுலையோ உள்கதவில் ஒட்டிட்டீங்கன்னா இதை நீங்கள் அடிக்கடி பார்த்தாலே நமக்கான மனப்பதட்டம் குறையும் முருகனும் பாம்பன் சுவாமிகளும் என்னோட இருக்காங்கப்பா இவங்க ரெண்டு பேர் இருக்கும் பொழுது யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற பெரிய நம்பிக்கை நம்முடைய பக்தர்கள் கிட்ட வந்து சிறப்பா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் காஞ்சிபுரம் பச்சையப்பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை